ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய சிந்தனை உபாகமம் 14 அதிகாரம் 29 வசனம். உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பான். தேவன் தரும் ஆசீர்வாதத்தை விரும்பாதவர் எவரும் இல்லை. தேவனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வயது வரம்பும் இல்லை. அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுப்பவர் தேவன். பல நேரங்களில் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கலங்கி போவோர் உண்டு. உண்மையிலேயே தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஆனால் பலர் அதை பெற்றுக்கொள்வதற்குத்தான் தவறிவிடுகிறார்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் என்பதை திருமறை அவரிடத்திலிருந்து கிடைக்கப்பெறுகிற சிறப்பான இரக்கம், கிருபை, பலன்கள், நன்மைகள் என்று குறிப்பிடுகிறது. தேவ இரக்கம் அவரிடத்திலிருந்து சிறந்ததை பெற்றுத்தருவதுடன் அனைவரையும் சந்தோஷமாய் வாழ வைக்கிறது. மேலும் அவரது ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருகிறது. திருமறையில் ஆசீர்வாதத்தை குறித்து எண்ணற்ற வசனங்கள் நமக்கு சில பாடங்களை கற்றுத்தருகிறது. தேவன் தமது பிள்ளைகள் எந்த வேலையை செய்தாலும் அதை முழு பலத்தோடு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்பதை திருமறை மிக ஆழமாக தெளிவாக கற்றுத்தருகிறது. இந்த வார்த்தையின்படியே நீங்களும் சுறுசுறுப்போடு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்து முடித்தால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கையின் பலனை வர்த்திக்க பண்ணி உங்கள் செல்வத்தை பெருகச் செய்வார். எனவே எதற்கும் கவலைப்படாமல் உங்கள் தொழில், வியாபாரம், அன்றாட வேலை இவைகளை உண்மையோடு கர்த்தருக்கென்று நிறைவேற்றுங்கள். நிச்சயம் உங்கள் பிரயாசம் மிகுந்த பலனை கொடுக்கும். ஒரு விவசாயிக்கு 4 மகன்கள் இருந்தனர். 4 பேரும் மிகவும் சோம்பேறித்தனமாக ஊரை சுற்றி கொண்டு காலத்தை கழித்தனர். தகப்பனாரின் உழைப்பிலிருந்து வந்த பணத்தை தண்ணீரை போல செலவழித்து தீய பழக்கத்திற்கு அடிமையாயினர். இதை கண்ட தந்தை மிகவும் வருந்தினார். உழைப்பு மிக முக்கியமானது என்பதை எப்படி இவர்கள் உணரும்படி செய்வது என்று சிந்தனை செய்தார். ஒரு நாள் அவர்கள் 4 பேரையும் அழைத்து, நம் நிலத்தில் புதையல் பானை ஒன்று புதைந்திருக்கிறது, அதை யார் கண்டுபிடிக்கிறீர்களோ அந்த புதையல் அவர்களுக்கு என்று கூறினார். நால்வரும் நிலத்திற்கு சென்று நிலத்தை தோண்ட ஆரம்பித்தனர். ஆழமாய் தோண்டியும் அவர்களால் எதையும் கண்டுபிடிக்க முடியாமல் தன் தந்தையிடம் திரும்பி வந்து, அப்பா, எங்களால் இந்த புதையலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறினார்கள். அவர்களது உழைப்பில் தந்தை மகிழ்ச்சியடைந்து, நீங்கள் ஏற்கனவே பாதியளவு பொக்கிஷத்தை அடைந்து விட்டீர்கள் என்றார். நாளை நம் நிலத்திற்கு சென்று விதைகளை விதைத்து அறுவடை செய்ய காத்திருங்கள், நல்ல வருமானம் கிடைக்கும் என்றார். அவர்கள் தந்தை சொன்னதை போன்றே அவர்கள் செய்தார்கள். அதன் பலனை பெற்று கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, உங்கள் வேலையில் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கும்போது நிச்சயமாகவே நீங்கள் செழிப்பை காண்பீர்கள். நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அதை உண்மையோடும் உத்தமத்தோடும் நேர்மையோடும் அவைகளை நிறைவேற்றுங்கள். இந்த உலகத்தின் மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல. வேலை செய்யும் இடத்திலும் ஒருவரையும் வஞ்சியாமலும் உங்கள் கடமைகளை நிறைவேற்றுங்கள். நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா பணிகளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எப்போதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேலையை உத்தமமாய் சிறப்பாய் செய்கின்றீர்களோ தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்வுகளை உங்களுக்கு தந்து தேவன் உங்களை மேன்மைப்படுத்துகிறவராயிருக்கிறார். எனவே இன்றே தேவனுக்கென்று உங்கள் கடமைகளை நிறைவேற்றுங்கள். உங்கள் பலன் மிகுதியாகியிருக்கும். ஜபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதை கற்றுக் கொடுத்தீரே. ஒவ்வொருவரும் தங்கள் கடமைகளை செய்கின்ற போது உம்முடைய நாம மகிமைக்கென்று கடமைகளை நிறைவேற்ற கிருபை தாரும். வேலையிலே சோம்பல் வராமலும் எவரையும் வஞ்சியாமலும் உண்மையோடு உத்தமத்தோடு கடமைகளை நிறைவேற்றி
உயர்வுகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். வேலை செய்கின்ற இடங்களில் உம்முடைய பாதுகாவல் பராமரிப்பை ஆண்டவர் கொடுப்பீராக. உலக தீமைகளுக்கு நீங்களாக்குவீராக. இரட்டிப்பான நன்மையினால் ஒவ்வொருவர் நிரப்பப்பட ஆண்டவர் அருள் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நன்மைகளை தேடுகின்ற பிள்ளைகள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும், மகிழ்ச்சியை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறவர்கள் மகிழ்ச்சியை காணவும் ஆண்டவர் அருள் தாரும். சென்று வருகின்ற பாதைகள் ஆசீர்வாதமாக அமையட்டும். உலகத்தின் தீமைகள் தொடாதபடி, எந்த பலவீனங்களும் சூழ்ந்து கொள்ளாதபடி பத்திரப்படுத்தும். அனைவரையும் உம்முடைய திருக்கரங்களிலே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.